ரீசெண்டாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் கவனித்தேன். ஸோ பார்த்தேன், அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறேன். டீல், பிஸ்னஸ் டீல்ஸ் எப்படி பண்ணுறோம்? நான் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அவங்கள மீட் அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார் வேணும், நான் கால் பண்ணி கேட்குறது விஷயம் கிடையாது, அவங்க தான் கால் பண்ணுவாங்க. நான் போய் மீட்டிங்கு போயிருந்தேன், அப்போ பேசினேன். ஒரு மணி நேரம் மீட்டிங் பண்ணோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திடீர்னு அவருக்கு எங்கேயோ போக வேண்டியது இருந்துச்சு. சார் இன்னும் தப்பாக இன்னொரு தான் மீட் பண்ண நெக்ஸ்ட் டைம் அவங்க அவசரம் போகிருக்கேன். நான் நோ ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது நாள், ரெண்டு நாள் கழிச்சு நான் வேறு வெளியூரில் இருந்தேன். அப்புறம் வந்தேன், ரெண்டு நாள் மீட்டிங் போயிருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் போய் மீட்டிங் பேசணும். அப்போ தெரிஞ்சு அவர் எவ்வளோ ஓட்டை ஓட்டைகளாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. கோடிக்கணக்காக போட்டிருக்காரு, ஆனால் பிஸ்னஸ் வரலை. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு, எங்கே பைசா செலவழிக்கணுமோ அங்கே செலவழிக்கல. கிச்சனில் அது இது டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, பட் எங்கே கஸ்டமர் கொண்டு வரதுக்கு வழி பண்ணுமோ அதில் பைசா கொடுக்குறதுக்கு கஞ்சஸ் மறுபடி பண்ணுறாங்க. இங்கே கோடி கோடியாக போடுவாங்க, இங்கே வந்து சார் 10,000, 20,000, 50,000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போட்டு தானே கஸ்டமர் வருவாங்க, அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் வரும். ஸோ அந்த விஷயம், அது ஒரு விஷயம். அப்போ ரெண்டாவது விஷயம் பேசும்போது, அதேமாதிரி நான் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி வரும் அப்படின்னு. அப்புறம் லாங் டேர்ம் ரிலேஷன் வந்து பண்ண வேண்டாம். அதாவது இப்போ வந்து லிவிங் ரிலேஷன் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? கல்யாணம் முடித்து எப்போ யார் தலையில் யார் கழுத்தில் தாலி கட்ட போகிறோம் அவங்க எப்படி டைப்பு தெரியாது, அல்லது யார் கழுத்தில் நீட்ட போகிறோமோ அவங்க என்ன ஆளுன்னு தெரியாது. வாழ்க்கை ஃபுல்லாக கிடந்து மாரடிக்கணும், நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்களா அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி போகாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு மாதம் பார்ப்போம், வாழ்ந்து பார்ப்போம். நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா டாட்டா பாய் பாய். கல்யாணம் முடிஞ்சு இந்த சிக்கலில் மாட்டி டைவர்ஸ்க்கு கேஸ் வரச கணக்கு அலைய வேண்டாம். ஒரு மாதம் வாழ்ந்து பார்ப்போம், கழுதிட்டு அடிக்க வராதிங்க, நம்ம கலாச்சாரத்தை எகேன்ஸ்ட் பேசுறாது. நான் பிஸ்னஸ் டீலை சொல்லிட்டுருக்கேன். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மாதம் ட்ரை பண்ணோம், நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் நான் சொல்கிறேன், அதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், இவ்வளோ ரிசல்ட் வரும், இந்த காஸ்ட் உங்களுக்கு சரினா சொல்லுங்கள், இந்த ரிசல்ட் வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஒன்று பண்ணுவோம், நம்ம வந்து 100 மீட்டிங் பார்ப்போம், அதில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் கொண்டு வாங்க, அப்போ நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறேன். முடியாது, எதை பண்ணுமோ இப்போ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு தடவை மீட் பண்ணி முடிக்கணும், ஆனால் அன்றைக்கி அவசரம் பண்ணி விட்டு ரெண்டாவது தடவை மீட்டிங் வந்திருக்கேன், மூணாவது இடம்லாம் வர முடியாது. நீங்கள் கொடுக்க காசுக்கு மூணாவது இடம்லாம் மீட்டிங் வர முடியாது அப்படி சொல்லலாம். அடுத்த மீட்டிங் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், என் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த மீட்டிங் நடக்கும். டீல் பண்ணால் வேண்டாமல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த சொல்கிற திமிரும் தென்னாவட்டும் அந்த கான்ஃபிடென்ஸும் எல்லாருக்கும் வரணும், அதானே சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணும் பண்ணுங்கள், அந்த குவாலிட்டியை கொண்டு வாங்க, அந்த மாதிரி பேசுகிற தகுதியை கொண்டு வாங்க. அப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸோட வட்டே வேறு மாதிரி இருக்கும். நாலா 7 லட்சம் 10 லட்சம் டீலு கோச்சிங் 1 ரூபா செலவு கிடையாது, வெறும் நான் பேசணும் அவ்வளோதான். ஆனால் 15ஆம்தேதியில் செக் வரல, 15ஆம்தேதி பைசா ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா உங்களுக்கு நான் எப்போவுமே ட்ரைனிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி 15ஆம்தேதிக்குள்ளே ட்ரைனிங் வரலன்னா முடிஞ்சு. என் கம்யூனிகேஷன்ஸ் எங்கள் டீம்லேருந்து கால் 13ஆம்தேதி 14ஆம்தேதி போகும், அவ்வளோதான். 15ஆம்தேதி 12 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போவுமே கால் வராது. மான பிரச்சனை, சொன்னது சொன்னது, உங்கள் லட்சத்துக்கு குப்பையில் போடுங்க, கமிட்மெண்ட் தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு வட்டோட பிஸ்னஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி 20 பேர் இருக்காங்க, அவங்க இல்லைனா அவங்க அப்போ அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் பெரிய லிஸ்ட் இருக்கும். அதனால் ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி கமிட்மெண்ட், இந்த மாதிரி சொன்னதை சொன்னபடி செய்யாத ஆள்கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இழு இழுன்னு சவு மாதிரி இழுப்பான். அவனும் முன்னேற மாட்டான், நம்மளும் முன்னேறம்னா சாக அடிச்சிடும் நம்மளை. சார் நான் முதல்லே அந்த ஷார்ப்பாக இருப்பேன், சிலவங்க சொன்ன மாதிரி செய்வாங்க, அப்புறம் கொஞ்சம் தகராறுலாம் பண்ணுவாங்க, அவங்கள நான் ஒத்துக்கிடுவேன். சார் நாளைக்கு பிஸ்னஸ் கோச்சிங் வேணும், நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 வந்துடும் அப்படின்னா காரோட பேப்பர் எல்லாம் அடவு வச்சு பைசா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்க மாட்டேன். அந்த மாதிரி அவங்க நாளைக்கு என்ன தப்புனாலும் அவங்கள விட மாட்டேனா, ஏன்னா அவங்களோட டிசிஷன் அது எனக்கு முக்கியம், அவங்களோட முடிவு, அவங்களோட ஆக்ஷன். அவங்க கூட நம்ம எப்பவும் தொழில் பண்ணலாம், முன்ன பண்ண என்ன பிரச்சனை இருந்தால் மற்றதை சமாளிச்சிக்கலாம், ஆனால் அந்த ஆக்ஷன் தான் முக்கியம். பணம் கொடுத்துருங்கிறதுக்காக முக்கியம் இல்லை, சொன்னதை சொன்னபடி செஞ்சாங்களோ அது முக்கியம். ஏன்னா அடுத்த நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க. இந்த உலகத்தில் அப்படியே பாப்பும் பெரு யோசிப்பேன், ஐயோ முன்னேற மாட்டால் நம்மளையும் சாகடிச்சிடும். ஸோ பிஸ்னஸ் டீல் பண்ணும்போது இந்த தெனாவிட்டு இந்த வட்டோட பண்ணுற ஸ்டைல் உங்களுக்கு வரணும். அதே மாதிரி நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்கணும். மீட்டிங் பண்ணும்போது உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இனி நிறைய பேருக்கு பிடிக்காது, இனி நிறைய பேர் பிஸ்னஸ் டீல் கூட்டு போடாது. சார் உங்களை கூட்டு போட இப்படியா சார் பேசுறது? உலகம் இப்படியா பிஸ்னஸ் பண்ணுவாங்க? எல்லோரும் பண்ணுவாங்கப்பா, எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது, நான் பிச்சைக்காரனா தான் சரி, என் பிஸ்னஸ் வந்தாலும் சரி ஆட்டாலும் சரி, இப்படி கூட பண்ண முடியாது. ஏன்னா இது சொல்கிறத கேட்காம நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணி தான் நான் ஜெயிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் என் கூட சேர்ந்த கூட்டம் எல்லாமே தன்னாலே சேர்ந்த கூட்டம்,
நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அது இது பார்த்தீங்கன்னா என்னையே மாதிரி யோசிப்பாங்க. சார் உங்கள் வீடியோ பார்த்தாங்க அப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவங்க ஆய் ஓய் அப்படின்னு அந்த டெக்கரேஷன் அந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போவாங்க. சார் நான் எப்படி இருக்கணும் அப்படியே பட்ட ஆட்கள் நமக்கு வருவாங்க, அவங்க கூட நான் பேசும்போது தான் மாற்றங்கள் வரும், அவங்க லைஃப்லேயும் சேஞ்ச் வரும், எனக்கு அது உதவியாக இருக்கும், அது அவங்க கிட்ட அதை நடத்துறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்.